Hi, hello viewers. Welcome to Super Mom's Gallery. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? Happy morning. So இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃபரண்டான ஒரு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணப் போறேன். So இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம Super Mom's Gallery சேனலுக்கு subscribe பண்ணுங்க. இப்போ என்ன வீடியோனு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். நான் Amazonல பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான ஒரு நாலு பொருள் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப ரேட்லாம் ஜாஸ்தி இருங்க. வீட்டில் வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண பொருள் தான் ரொம்ப நல்லா வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிச்சனுக்கு வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ Amazonல நான் ஆர்டர் பண்ணேன். ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு யாராவது அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா லிங்க் வேணால் நான் கிட்ட கொடுக்குறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டேஸ்ட்டான ரெசிபி பார்க்க போகிறேன், என்னோட ஃபேவரட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப நல்லா செய்து பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஒரு நிமிஷம். ஸோ மொத்தம் வந்து நாலு பொருள் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பேக் பார்த்துட்டு வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து நம்ம எதிர்பார்க்க வேணாம். ரொம்ப சிம்பிளாக வந்து வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பொருள் தான். ஸோ உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு நிமிஷம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. இவ்வளோ சூப்பராக இருக்கும் நானும் எதிர்பார்க்கலாம். ஜஸ்ட் இது வந்து 150 என்னவோ தான், ரொம்ப இந்த ரேட் வந்து பரவாயில்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிஷ்வாஷ் லிக்விட் வந்து வச்சுக்கலாம், இதில் வந்து ஸ்க்ரப்பில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. கார்னெல்லாம் செட் பண்ணலாம். ஸோ இந்த இடம் வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கும். ஸோ வந்து கீழே விழாது, ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஸோ நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு பொருள், எனக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பொருள். உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டேன். இது ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த பேஸ்கெட் மாதிரி சூப்பராக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா வந்து தனித்தனியாக எடுக்க முடியுது. மொத்தம் 8 பீஸ் இருக்கு. ஸோ வந்து 1, 2. ஸோ இதில் வந்து 4 இருக்கு. அது போக ஸோ மறுபடியும் வந்து சேம் கலரில் வந்து ஒரு 4. மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 பீஸ் இருக்கு. பிளாஸ்டிக் சூப்பராக இருக்குங்க. அந்த 8 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 கூட கிடையாது. நான் ஆர்டர் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 199, 250, 395 அந்த மாதிரி வந்து 300 கூட தான். ஸோ வந்து இப்படி 6 பிஸ்கெட் வந்து 300 வந்து நல்லா ஒத்து சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து 4 இருக்கு. ஸோ அது போக நான் இவ்வளோ வேலை வச்சிருக்கேன். சூப்பராக இருக்குங்க. நல்லா பெருசாக உங்களுக்கு நான் தனியாக காட்டுறேன் ஒரு நிமிஷம். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஸோ இந்த கலர் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கு, நல்லா பெருசாக இருக்கு. ஓ, இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 பீசஸ் இருக்கு. ஸோ சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நிறையத்துக்கு யூஸ் பண்ணலாம். கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம், ஷெல்ஃபில் கூட யூஸ் பண்ணலாம். எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா வசதியாக இருக்கும். ஆயில் ட்ரை மாதிரி கூட யூஸ் பண்ணலாம், கீழெலாம் வந்து ஆயில் ஆகாது. வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. ஸோ 8 பீசஸ் வந்து ஒர்த்தபிள் ரேட்டுங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாராவது வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் நான் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக எல்லாமே வாங்கினது தான். ஸோ ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. நல்லா இருக்குது, ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணால் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு தனி வீடியோவாக எடுக்கிறேன். ஸோ 8 பீசஸ்ங்க, சூப்பராக நல்லா இருக்குது. சரி, இப்போ தேர்ட் ஒன் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு நைஃபும் கூட கொடுத்துருக்காங்க. இது நான் எதிர்பார்க்கல. ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர்டைட் கிளிப் இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். நான் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்படி ரப் பண்ணி போட்டு அப்படியே வச்சுருப்பேன். ஸோ அது வந்து காற்று போகும். ஸோ அதுக்காக அந்த கிளிப் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நிறையவே இருக்குங்க. நான் இவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து கூட வந்து ஒரு நைஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே, நிறைய இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் வாரியாக இருக்கு. ஸோ சின்னதுலேருந்து பெருசு. ஸோ பிக் ஒன்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கு. இது வந்து ஜஸ்ட் 150 சம்திங் என்னவோ தான். ரேட்லாம் செம சூப்பராக கம்மியாக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அச்சோ, ஒன்று கீழே விழுந்துருச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 இருக்குங்க, 20 கிளிப்ஸ் இருக்கு. சூப்பராக இருக்கு எல்லாமே, நல்லா இருக்கு. இதுங்க நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 200 ரூபீஸ், 199. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த சிங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி போகாமல் அந்த குட்டி குட்டி ஏதாவது அடைச்சிட்டு இருக்கும்.
ஸோ நிறையா வந்து தண்ணி தேங்கி நிற்கும். அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இது நீங்கள் வாங்கிக்கோங்க, ரொம்ப ஈஸிங்க, நல்லா ஹோலும் சூப்பராக இருக்குது, கீழே போகாது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த ப்ராப்ளம் அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவோம், அதுக்காக வந்து நான் அதை வாங்கியிருக்கேன். 200 ருபீஸ்க்கு ஒர்த்துங்க, நல்லா இருக்கு. ஸோ நிறைய பேர் வீட்டு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், அதனால ட்ரை பண்ணி பாருங்க. இதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 ப்ராடக்ட் தான் நான் வாங்கினேன். நாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நான் வாங்கணும் யோசிச்சு வாங்கினேன். இனிமேல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கண் நம்பரெலாம் நிறையவே வாங்கணும். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுச்சுன்னா ஒரு லிங்க்கும் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டேஸ்டான ரெசிபி வந்து பார்க்கலாம். ஸோ அந்த அளவு கரெக்டாக போட்டால் தாங்க நமக்கு அந்த கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் வந்து 2 கப் அளவுக்கு மைதா வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம், மைதானா அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால தான். ஓகே, 2 கப் சேர்த்தாச்சு. இது வந்து பவுடர் சுகர் எடுத்திருக்கேன், பவுடர் நல்லா வந்து மிக்ஸி இதில் அடித்து எடுத்திருக்கேன். இது எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம 2 கப் அளவுக்கு மைதா போட்டிருக்கோம். ஸோ அதே கப்பில் வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வாசனைக்காக 7 கப் பொடியும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்க்குறேன். சால்ட்டு சேர்த்தா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக சேருங்க, அதிகமாக சேர்த்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக பேக்கிங் பவுடர் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு பாலில் தாங்க மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் காய்ச்சின பால் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் நார்மலாக ரா மில்க் எடுத்தாலும் சரி, தண்ணி சேர்க்காமல் பால் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அதிகமாகலாம் தேவைப்படாது, நம்ம கொஞ்சமாக பால் வந்து ஆட் பண்ணாலே நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து அந்த மாவு கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து வந்துடும். அதனால் தண்ணிக்கு பதிலாக நம்ம பாலே வந்து சேர்த்துக்கலாம். பிரணவ குட்டி பார்த்தீங்க, இதை காப்பாத்துங்கன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கேன், என்னன்னு தெரியல. ஓகே, இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நெய் சேர்த்து நம்ம மாவு பசங்க கையில் வந்து அந்த மாவு ஒட்டாமல் இருக்கும், அதனால வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, கரெக்டாக வந்து நமக்கு இந்த அளவு வந்து வரணுங்க. நம்ம தொட்டா வந்து நல்லா அந்த சப்பாத்தி மாவு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கரெக்டான அளவு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே பால் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணி ஆயிடுச்சுன்னா கரெக்டாக வராது. இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து தடவிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இதை ஈவனாக வந்து திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக பண்ணிட்டீங்கன்னா வந்து ஒரு மாதிரி பிரிஞ்சிடும். ஸோ ஓரளவுக்கு தடிமனாக நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து கையால் அழுத்தி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டை வச்சு ஃபுல்லாக வந்து ஈவனாக வந்து நம்ம அழுத்தி விடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, பண்ணுறது ஈஸி, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு கத்தி வச்சு ஈவனாக வந்து நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். அந்த கார்னரில் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து நமக்கு அந்த சதுரமாக வராது, அதனால் அந்த கார்னரில் இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற பொருளும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருள் தான், அவ்வளோ வாசனையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி உங்களுக்கு மைதா பிடிக்காது ஒத்துக்காதவங்க இந்த கோதுமை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கோதுமையில நான் இன்னொரு நாள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ ஷாப்பில் வாங்குறதோடு இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, சூப்பர், அப்படி கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. ஸோ இப்போ வந்து கத்தியில் லைட்டாக வந்து நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி வந்து நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சென்டர்லேயே அந்த குட்டி குட்டி பாக்ஸாக வரும் இல்லையா, அந்தளவுக்கு வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிரிஞ்சு அந்த கரெக்டாக ஷேப்க்கு வராது, குறைக்குறப்பாயிடும். ஸோ அதனால் பேக்கிங் பவுடர் கரெக்டாக வந்து 1/2 ஸ்பூன் இல்லாட்டி அதை விட கம்மியாக சேர்த்தா கூட போதும். ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். ஸோ நம்ம அதை பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன்று போட்டு பார்ப்போம், லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்க ஃபைன், நம்ம எல்லாத்தையுமே வந்து போட்டுடலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் வந்து அந்த மாவு நல்லா வேகும். நம்ம போட்டது பார்த்தீங்கன்னா பொறிஞ்சு மேலே வந்திருக்கு, இது நல்லா வந்து ப்ரௌன் கலர் மாறட்டும். ஸோ இந்த கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம்.
ஸோ நம்ம குக்கி சூப்பராக ரெடியாக இருக்குங்க. பார்க்கவே நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஸோ கலர் கரெக்டாக இந்த கலரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நான் அளவு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன், அது இன்னும் கிளியராக வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோட்டோ எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ செஞ்சு முடிச்சுட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதான் ஒரிஜினல் காஸ்ட்யூம், அது போட்டுட்டுலாம் நம்மளால் வந்து குக் பண்ண முடியாது. நிஜமாவே நான் அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்கலைங்க. அதாவது மெனக்கிட்டு வந்து மட்டும் ஷால் போட்டு மட்டும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கு, கிறிஸ்பியா அப்படியே நம்ம அந்த கடையில் சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி இருக்கு. ஸோ செம்மையா இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன், நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ்ங்க, நீங்க கடையில கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எப்பயோ சாப்பிட்டது எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ செய்யணும் செய்யணும் செய்யணும்னு யோசிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் செஞ்சிட்டேன். சூப்பராக இருக்குங்க, இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்பியாக இருக்கு. ஸோ இந்த நாலு ப்ராடக்ட்டோட லிங்க்கும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாருக்காவது யூஸ் ஆனிச்சுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டேஸ்டான ரெசிபி, இந்த பிஸ்கட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருந்தது, ஒரு மாதிரி கிறிஸ்பியாக நல்லா இருந்தது. ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்கும் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சூப்பர் மாம்ஸ் கேலரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.